மதுரை அருகே குடிகார தந்தையின் சித்திரவதையால் வீட்டை விட்டு வெளியேறிய சிறுவனை மீட்ட காவல் ஆய்வாளர் காப்பகத்தில் சேர்த்து படிப்பு செலவையும் அவரே ஏற்றுக்கொண்ட சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே கண்டதேவன்பட்டியை சேர்ந்த சிறுவன் ஜோதிபாஸ் 10ஆம் வகுப்பு படித்து வருகிறார். சிறுவனின் தந்தை தினமும் குடிபோதையில் அடித்து துன்புறுத்துவதால் மனம் வெறுத்த சிறுவன் யாருக்கும் தெரியாமல் வீட்டிலிருந்து வெளியேறினார். இந்நிலையில் திருப்பரங்குன்றம் பகுதியில் சுற்றித்திருந்த சிறுவனை ரோந்து பணியில் இருந்த காவல் ஆய்வாளர் விசாரித்து அவனது பெற்றோர்களிடம் ஒப்படைக்க முடிவெடுத்தனர். ஆனால் மீண்டும் தன்னை வீட்டில் கொண்டு போய்விட்டால் தற்கொலை செய்து கொள்வேன் என கண்ணீர் மல்க தெரிவித்துள்ளார். அவரை சோதனை செய்ததில் எலி மருந்து இருப்பது தெரிய வந்தது. இந்நிலையில் சிறுவனை குழந்தைகள் நல காப்பகத்தில் ஒப்படைக்க காவல் ஆய்வாளர்கள் அவனின் பள்ளி படிப்பையும் ஏற்றுக்கொள்வதாகவும் உறுதி கூறியுள்ளனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 7 தமிழ் பிரைம் யூடியூப சப்ஸ்கிரைப் செய்யுங்க. மறக்காம கீழ இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.